அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் ட்ராகர் 333 ப்ரோ, அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு நெக் பேண்டா நான் பாஸ்ட் ஒரு 4 டேஸா யூஸ் பண்ணிருந்தேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட பேஸ் அண்ட் சவுண்ட் டெஸ்ட், அது வந்து லாங் டேர்முக்கு வருமா அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறேன். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு டெக் வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனா வரும். காய்ஸ், இந்த ஒரு நெக் பேண்டா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, நீங்க இருக்கங்காட்டி தான் நான் இன்னும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உண்மையிலே. ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்றதுனா, ஒரு ரெகுலரா என்ன வீடியோஸ் பாக்குறீங்க, ரொம்ப நன்றி. அதை நான் சொல்லணும் உங்களுக்கு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப நன்றி. 330 ப்ரோ வீடியோ போட்டேன். ஸோ போட்ட உடனே கீழே வந்து கமெண்ட்ல ப்ரோ 333 ப்ரோ வீடியோங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஒரு டிவைஸை நான் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் ஃபிளிப்கார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த போட் வெப்சைட் இருக்குல்ல, ஸோ ரெண்டு இடத்துல தான் அவைலபிளாக இருக்கு. என்ன கேட்டா நீங்க போட்ல வாங்கணுமா இல்ல பிளிப்கார்ட்ல வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிளிப்கார்ட்லயே ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்ல டெலிவரி ஸ்பீடா வந்து பண்ணிடுவாங்க சரிங்களா. பட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மேட்டர் பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எடுத்து போயிட்டு இதுல என்ன ப்ராடக்ட்ல இந்த ப்ராடக்ட்ல என்ன அப்படி டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது ப்ராடக்டை கொடுப்பாங்க. மேபி இதே ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் பிளிப்கார்ட் அப்படி கிடையாது, நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு புது ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க சரிங்களா. அதுக்கு தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிளிப்கார்ட்லயே பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஒரு நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் அப்புறம் வந்து செரி ரெட்ல இருக்கு, தென் வந்து ப்ளூவா கிரீனா சரியா தெரியல. ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோல டாப் டு பாட்டம் இந்த ஒரு நெக் பேண்ட் பத்தி ரிவ்யூ பண்ணிடுறேன். 1500 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு நெக் பேண்டோட பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னாவே அப்படியே ரொம்ப கெத்தா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஓபனா சொல்லட்டுமாங்க, 333 ப்ரோ இருக்கு பாத்தீங்களா, அதே நெக் பேண்டு அதே ஸ்டைலு, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பிரைடர் கேபிள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டுக்கு அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நீங்கள் கம்பேரிசன் போட சொன்னீங்க, சூன் வந்து அந்த ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. பட் அதில் கம்பேர் பண்ணுற அளவுக்கே ஒரு மேட்டரும் கிடையாதுங்க. எல்லா பர்ஃபார்மென்ஸும் ஒன்றே தான், பட் வந்து ஒயர் குவாலிட்டி தான் மாறுது. ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். எது ப்ரோ வாங்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டில் எது வாங்கட்டும், உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் 333 ப்ரோ வாங்குங்க. இல்லை ப்ரோ நான் ரெகுலராக ஒரு அமேசான் கஸ்டமர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அமேசானில் 330 ப்ரோவே வாங்குங்க சரிங்களா. ஸோ ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. காய்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா, புரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துக்கங்க. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இதை ஒரு ப்ராடக்டை பாருங்கள், பக்காவான ஒரு பேக்கிங்கு. இப்போலாம் வந்து போட்டில் வந்து பயங்கரமாக அந்த பேக்கிங்காகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. காய்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் நான் என்னால் கரெக்டாக அதை ஒழுங்காக அதை வைக்க முடியல, வச்சாலும் வெளியே தான் ஒயர் வருது சரிங்களா. ஸோ அதனால தான் இப்படி இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து நெக் பேண்டை ஓப்பன் பண்ணுறேன். நெக் பேண்டுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் PDF-ஆக அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் நான் மிஸ் பண்ணுற சில பாயிண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட்டலாக் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கேட்டலாகில் பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு போட் சைட்லேருந்து 1 இயர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வாரண்டி தராங்க. மேபி உங்களுக்கு வந்து 1 வீக் தாண்டிடுச்சு, அந்த ஃப்ளிப்கார்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து போட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட வாரண்டி கிளைம் பண்ணலாம். வாரண்டி லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பட்ஸ் கொடுக்குறாங்க, 2 pair of earbuds இதில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து மீடியமான இருக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நெக் பேண்ட்லேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. கைஸ் நீங்கள் இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் எந்த டைப் ஆஃப் கேபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த சார்ஜிங் அடாப்டர் எவ்வளோ வோல்டேஜில் வேணாலும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு பிராண்டடான சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். நீங்களே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி செட் பண்ணி அதில் ரெகுலேட்டர் கொடுத்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இது ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அடாப்டரும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சிப் செட்டும் எவ்வளோ ஸ்பீடில் சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறத உள்ள கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு அடாப்டரை யூஸ் பண்ணுங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு போட் ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இந்த ஒரு போட் ஸ்டிக்கர் எந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து உங்கள் கேஜெட்ஸ் எல்லாம் ஒட்டிக்கங்க, உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா. பிடிச்சிருந்தா ஒட்டிக்கங்க, இல்லைனா தூக்கி போட்டுருங்க. தென் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக நெக் பேண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு நெக் பேண்டை நான் வந்து ஒரு 4 to 5 days யூஸ் பண்ணேன். இன்னைக்கு சேர்த்தணும் அப்படின்னா 5 days சரிங்களா. ஸோ பக்காவான ஒரு நெக் பேண்டு, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதோட பில்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம இது வந்து டியூரபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு டியூரபிள். நம்ம எவ்வளோ தான் இதை வந்து கீழே போட்டோம் அப்படின்னாலும் எதுவுமே அதாவது குப்பையிலே இது ஒரு வாரத்துக்கு இருந்தால் கூட மறுபடியும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ்
வச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நெக் பேண்டில் உங்களுக்கு வந்து டியூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏபி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீட் சார்ஜிங் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிவைஸ் வந்து ஆன் ஆகாது, சரிங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ டே பை டே இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட கலர் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக் பேண்டில், அதாவது இந்த ரோப்பில் பாடுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பட்டன்ஸில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு லெவல் நெக் பேண்ட் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ எல்லாமே பண்ணும், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்டர் பட்டன் எடுத்துட்டிங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட். அப்புறம் வந்து பாஸ் ப்ளே சொல்லியிருக்காங்க. டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்டு, ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக நீங்கள் யாருக்கு கால் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து கால் போகும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ட்ராக்கு, வால்யூம் டிக்ரீஸ், நெக்ஸ்ட் ட்ராக், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நெக் பேண்டில் பட்டன்ஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ யூசர் மேனுவலில் உங்களுக்கு இனிமேல் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அங்கே ரெஃபர் பண்ணிக்கங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் அண்டு எல்இடி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து இப்படி தானே வியர் பண்ணுறோம். ஸோ வந்து மைக் வந்து நம்ம மவுத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஎன்எக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், சரிங்களா? அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சவுண்டு வந்து மைக்கில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியர் பண்ணுறதுக்கு 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும், சரிங்களா? பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். இதில் இதுக்கு மேலே இதில் ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றி சொல்லலாம். இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்கும். டியூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால தான், சரிங்களா? ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெக் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 30-40 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். ஸோ அதே தான், ஒரு பேட்டரி யூஸ் பண்ணால் 30 மணி நேரம். ஸோ இன்னொரு பேட்டரி அப்படியே ப்ளஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து 60 hours பார்த்தீங்கன்னா ப்ளே பேக் டைம் கிடைக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபோனில் பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இது டேர்ன் ஆஃப் ஆகிக்கும். ஏன்னா வந்து பவர் சேவிங் மோடில் இருக்கங்காடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். இதில் உங்களுக்கு பீஸ்ட் மோட் இருக்குது, பீஸ்ட் மோட் இன்பில்ட்டாக ஆன்லேயே தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா வந்து கேமிங்காக லோ லேட்டன்சி இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமிங்க்கு எப்படி ப்ரோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா பக்காவான ஒரு நெக் பேண்டு, வெரி வெரி லோ லேட்டன்சி, சரிங்களா? 65 ms அவ்வளோ கூட கிடையாது, ரொம்பவே கம்மியான ஒரு லேட்டன்சி தான் இருக்குது. ஸோ கேமிங்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். காய்ஸ் இந்த ஒரு நெக் பேண்டை நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இந்த ஒரு நெக் பேண்டை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 45 நிமிஷம், சரிங்களா? ஸோ ஒரு பிராண்டடான ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடாக சார்ஜ் பண்ணி விட்டுரும். சார்ஜ் பண்ணிடுச்சுன்னா 60 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் இதை ஒரு 4 days யூஸ் பண்ணிட்டு நான் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப உங்களால் யூஸ் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரைடட் கேபிள் நாளாக அதோட கலர் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து டெஸ்ட் பட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் நான் பார்த்தது இந்த ஒரு 2 disadvantages தான், அது மட்டும் தான், சரிங்களா? இதில் வேறு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாது. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இதை பேஸ் அண்ட் சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், சரிங்களா? ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் இதோட பேசிக் ரிவ்யூ எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். காய்ஸ் இப்போ வந்து நான் இதை வியர் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகிறப்ப இந்த ஒரு நெக் பேண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு லுக்கில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ வந்து கரெக்டாக நெக் பேண்டை வியர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ப்ரோ அங்கே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து சிஸ்டர் இருக்குது. ஸோ வந்து அப்படியே லைவாக அங்கே வரும், சரிங்களா? ஸோ அதான் அங்கே பார்த்துட்ருக்கேன். ஸோ பக்காவாக இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ பக்காவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சரிங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் வந்து உங்களுக்கு 60 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சார்ஜிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸு இல்லை ப்ரோ எனக்கு 30 மணி நேரமே போதும் அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் பேசிக்கான வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கும் அப்படியே மைக்கில் வைக்கிறேன், சரிங்களா? மேபி நீங்களும் அப்படியே சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து ஆல்ரெடி நான் டிவைஸில் பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஜஸ்ட் வந்து ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன், சவுண்ட் வைக்கிறேன், ஃபுல் சவுண்டில் இருக்கு, ஃபுல் சவுண்ட் காய்ஸ் பேஸ் செமையாக இருக்குது. காய்ஸ் இந்த ஒரு நெக் பேண்டு ப்ரோ இதை வந்து நான் ஒரு 1500 ரூபாய் போட்டு வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒர்த்தான ஒரு நெக் பேண்ட், சரிங்களா? ஸோ 1500 ரூபாய் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த ஒரு நெக் பேண்டில் இருக்குது. ப்ரோ எனக்கு இந்த ஒரு பிரைடட் கேபிள் பிடிக்கல ப்ரோ, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 330 ப்ரோக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடட் கேபிள் கிடையாது, நார்மலான கேபிள் தான், பட் வந்து குவாலிட்டியான ஒரு கேபிள், சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரிவ்யூ வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து மேபி
ஏதாவது எரர் இருக்கலாம் சரிங்களா, இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லாமல் இருக்கலாம், அந்த பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இந்த ஒரு நெக் பேண்ட் பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ்க்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ பிசா.